हेलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோன நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இந்த ரெமெடியை நீங்க ரெடி பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல இந்த மணிக்கு தடவிட்டு வரப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின்ன நல்லா glowing-ஆ சாஃப்ட்டா நல்லா மாத்தி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிபேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்ல நான் அப்ளை பண்ணி லைவ் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல போற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் ओके फ्रेंड्स அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோன நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல தடவிட்டு வரப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின்ன நல்லா glowing-ஆ சாஃப்ட்டா நல்லா மாத்தி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி प्रिபெயர் பண்ணப் போறேன் எந்த பக்குவத்துல प्रिபெயர் பண்ணப் போறேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி प्रिபெயர் பண்ணப் போறேன் அப்படி இங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும் வாங்க फ्रेंड्स நம்ம ரெமெடி எப்படி प्रिபெயர் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் இப்போ அதுகாண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுக்க கூடியது என்ன அப்படினா இங்க பாருங்க கொஞ்சோண்டு வந்து கத்தாழையோட ஜெல் வந்து அதாவது பீஸ் வந்து எடுத்துர்க்கேன் இந்த கத்தாழை பீஸை வந்து நம்ம ஃபேஸ்ல தடவிட்டு வரப்ப நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகளா இருக்கட்டும் கருமை நிறமா இருக்கட்டும் இதுல இருக்கு வந்து நமக்கு அந்த ஜெல்ல நம்ம ஃபேஸ்ல தடவறப்பவே நமக்கு நல்ல குளிர்ச்சி தன்மையாவும் அந்த வெயில் நாள் ஏற்படக்கூடிய கருமை இது எல்லாத்தையுமே நீக்கி நம்ம ஸ்கின்ன நல்ல glowing-ஆ வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த கத்தாழை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில நான் வந்து கத்தாழையை வந்து ஒரு ஹைலைட்டான பொருளா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அடுத்து இந்த கத்தாழை தொடர்ந்து நம்ம எடுக்க கூடியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆவாரம் பூ பொடி தான் இந்த ஆவாரம் பூ பொடியை வந்து நம்ம ஃபேஸ்ல தடவறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ன நல்லா சாஃப்ட்டா நல்லா ஸ்மூத்தா மாத்தி கொடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த ஆவாரம் பூ வந்து ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும் உங்களுக்கு オリジナルா இந்த மணி கிடைச்சிச்சுனா நீங்க வாங்கிக்கோங்க இல்லாட்டி அப்படினா நீங்க வந்து இன்னைக்கு நாட்டு மருந்து கடையில கேட்டிங்க அப்படினா இதோட விலை வந்து 30 ரூபீஸ் தான் நீங்க தாளமா 2 மாசம் யூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும் オリジナル கிடைச்சிச்சுனா அதை நல்லா காய வச்சி நீங்க அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எனக்கு கிடைக்காத பட்சத்துல நான் வந்து பொடி ஃபார்ம்ல எடுத்துக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம எடுக்க கூடியது என்ன அப்படினா இங்க பாருங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ண போறோம் நான் வந்து என்னோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து எடுத்துர்க்கேன் இந்த மஞ்சள் தூளை நம்ம ஃபேஸ்ல நம்ம தடவிட்டு வரப்ப கண்டிப்பா நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் கருமை நிறம் இந்த மணிக்கு பிராப்ளங்கள் நீக்கி கொடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த மஞ்சள் தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேவையற்ற முடிகள் இருந்தாலும் அந்த முடிகளையும் உதிர வைக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த மஞ்சள் தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அதுக்காண்டி தான் நான் மஞ்சள் தூளையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் தூளை தொடர்ந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த கத்தாழையோட ஜெல் அத வந்து இப்ப சேர்த்துக்க போறோம் கத்தாழையோட ஜெல்ல வந்து சேர்த்துக்கோங்க பாத்தீங்கன்னா கத்தாழை ஜெல்ல வந்து நம்ம எடுத்துட்டோம் எடுத்துட்டு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ஆவாரம் பூ பொடியை சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கத்தாழையை வந்து நல்லா ஜெல் எடுத்துக்கணும் அது 2 மணிக்கு பண்ணிட்டீங்க அப்படினா நமக்கு அந்த மற்ற பொருட்கள் சேக்கறப்ப கரெக்டா இருக்கும் நல்லா இது பண்ணியாச்சு இப்போ அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ஆவாரம் பூவையும் இப்போ சேர்க்கலாம் ஆவரம் பூ பொடியும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம்
நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்து அதையும் நம்ம கத்தாழை ஜெல்லு இப்போ நம்ம இந்த பொடி சேர்த்துருந்தோம் இல்லையா நல்லா அதை இந்த மணிக்கு பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி விடுங்க மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது இங்கே பாருங்க மஞ்சத்தூள் தான் முக்கிய தெரியும் மஞ்சத்தூள் வந்து நமக்கு முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கருமை நிறம் தேவையற்ற முடி இந்த மணிக்கு ப்ராப்ளம் நீக்கி கொடுக்கணும் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மஞ்சத்தூள் தான் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஹாஃப் டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா அந்த கத்தாழை ஜெல்லுக்கு அப்போ தான் நம்ம ஃபேஸில் எடுத்து தடவுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா நான் இது பண்ணிவிட்டேன் நம்ம ஃபேஸில் தடவுறதுக்கான அந்த ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு கொஞ்சமாக இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி அப்போ தான் நமக்கு அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது இங்கே பாருங்கள் முல்தானி மட்டியோட பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் முல்தானி மட்டி பொடியை நம்ம இது கூட சேர்க்குறப்ப நமக்கு முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்களாக இருக்கட்டும் வெயில் நாள் ஏற்படக்கூடிய அந்த முகப்பொழிவுகள் நம்ம சருமத்தில் என்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி கொடுக்குறதுக்கு இந்த முல்தானி மட்டி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு முல்தானி மட்டி பொடியவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்தோடனே நல்ல ஒரு கரெக்டான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடி ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம பேபி ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம் பேபி ஆயில நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக மாற்றி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த பேபி ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் வந்து பேபி ஆயிலையும் ஆட் பண்ண போகிறேன் இது நம்ம ஸ்கின் அப்படியே பேபி ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சொட்டு இருக்கிற அளவுக்கு பேபி ஆயிலையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடி ஆகிட்டுருக்கு அந்த பேபி ஆயில் சேர்த்தோன்னே இந்த இது பாருங்களேன் நல்ல ஒரு க்ளோயிங்காக கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனலாக இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது கிளிசரின் தான் ஆட் பண்ண போகிறோம் கிளிசரினை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த கிளிசரின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதே அளவுக்கு நம்ம கிளிசரினையும் சேர்த்துக்கலாம் கிளிசரினையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு கிளிசரினையும் சேர்த்தாச்சு இதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் வந்து இதை என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முதல்ல இதை அப்ளை பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரெமெடி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னோடய ஹேண்டில் எடுத்து நல்லா இந்த மணிக்கு ஒரு மசாஜ் கொடுக்கணும் நீங்கள் மசாஜ் கொடுக்குறப்ப தான் நமக்கு ஸ்கின்ல இந்த மணிக்கு அழுக்குகளாக இருக்கட்டும் அந்த ஓப்பன் போஸ் இது எல்லாமே நல்லா இதாகி நமக்கு ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக மாற்றி கொடுக்கும் இந்த மணிக்கு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு இதை அப்படியே ஒரு பேக் பதத்துக்கு போட்டுக்கோங்க அப்படியே கத்தாழை ஜெல்லு கூட அப்படியே நம்ம பேக் பதத்துக்கு இந்த மணிக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறவும் ஃபேஸில் அப்போ தான் இதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நமக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணியிருக்கனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்துட்டு என்னோடய ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.